அப்பொழுது அந்த மந்திரி பிலிப்புவை பார்த்து கேட்கிறார், யாரை குறித்து எழுதியிருக்கிறார், தன்னை குறித்தோ அல்லது மாதிரி யாரை குறித்து எழுதியிருக்கிறார்கள், ஆர்த்தர் தன்னை குறித்து, ஏசாயா தன்னை குறித்து எழுதியிருக்கிறாரா அல்லது மாதிரி யாரை குறித்து எழுதியிருக்கிறாரா? இப்பொழுது ஜெருசலேமிலே பெரிய எழுப்புதல் நடைபெறுகிறது. ஜனங்கள் ஆயிரக்கணக்காக இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். சபைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த பிலிப், இந்த மந்திரி எருசலேமுக்கு வந்து செல்லுகிறான். இயேசுவையும் காணவில்லை, வேதத்தையும் புரியவில்லை. இத்தனை மைல் தூரம் வந்து செல்லுகிறாரே. அதே பிரகாரமாக நாங்கள் எத்தனை ஞாயிற்றுக்கிழமைகள் ஆலயத்திற்கு வருகிறோம், வீடு செல்கிறோம், வருகிறோம், செல்கிறோம், ஆனால் தேவனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான இடைப்பாடும் இல்லாதவர்களாக, எவ்வளவு இடைப்பாடு! அவருடைய சத்தத்தை கேட்கும் வார்த்தை எங்களுடைய உள்ளத்திலே உண்டாகிறதா? அவருடைய சத்தத்தை கேட்கிறோமா? தேவனுடன் பேசினார் என்று ஆராதனை முடிவிலே பேசுகிறவர்களை காண்பது அரிதாக இருக்கிறது. ஆபிரகாமே என்று சொன்ன உடனே இதோ அடியே தேவனுடைய சத்தத்தை புரிந்தவன் சொல்லுகிறார். நாங்கள் தேவனே அவருடைய சத்தத்தை கேட்க, அவருடன் நெருங்க அதற்கென்றே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் தொழுது கொள்ளும்படியாக இந்த இடத்திலே அழைக்கப்பட்டவர்களாக இருந்தால் யாரை தொழுது கொள்ள போகிறோம்? அவரை தெரியாமல் எப்படி அவரை தொழுது கொள்ளுங்கள்? அவரை அறியாமல் எப்படி அவரை தொழுது கொள்ளுகிறது? அவருடைய சத்தத்தை கேட்கவில்லையே அவரை தொழுது கொள்ளுகிற ஜீவனுள்ள அந்த தேவனை தொழுது கொள்ளும்படியா இந்த இடத்திலே நாங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலே கூடி வருகிறோம். ஆகி ஆபிரகாம் தொழுது கொள்ளும்படியாக சென்றவன். மூன்றாவது வசனத்தை பாருங்கள். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய மகனை எனக்கு இந்த இடத்திலே மோரியா என்ற மலைக்கு அழைத்துச் சென்று, அந்த நகரத்து இடத்துக்கு அழைத்துச் சென்று அங்கே உள்ள ஒரு மலைகளிலே தகன பலியாக ஒப்புக்கொடு என்று இரண்டாவது வசனம். மூன்றாவது வசனம், ஆபிரகாம் அதிகாலையில் இருந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் ரெண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டங்களையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனார். ஆபிரகாமுடைய செயலை பாருங்கள். தொழுகைக்கு செல்லுகிறவன், ஐந்தாவது வசனம், அவன் தொழுது கொள்ள சென்று வந்தார் என்று பார்க்கிறோம். தொழுகைக்கு செல்லுகிறவன் ஏற்ற ஆயத்தங்களுடன் செல்லுகிறார். தொழுகைக்கு செல்லுகிறவன் ஏற்ற ஆயத்தங்களுடன் செல்லுகிறார். தேவனுடைய சமூகத்திலே ஞாயிற்றுக்கிழமைகளிலே தேவனை ஆராதிக்க வருகிற நாங்கள் ஏற்ற ஆயத்தங்களுடன் வருகிறோமா? எங்களுடைய இருதயத்தை அதற்கேற்ற பாத்திரமாக, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொள்ளுகிற பாத்திரமாக, தேவனை ஆராதிக்கிற உண்மை உள்ள இருதயத்துடன், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்ற அந்த வாஞ்சையுடன் வருகிறோமா? ஞாயிற்றுக்கிழமைகளிலே அவரை ஆராதிக்க வருகிற வேளையிலே ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து ஆண்டவர் சொல்லிவிட்டார், அதை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும். அதிகாலையில் எழுந்து, அதிகாலையில் எழுந்து கொஞ்சம் வெள்ளது எழுந்து ஆலயத்திற்கு வேலைக்கு வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி ஆயத்தங்களை நடத்துகிறார். இன்று கழுதை தேவை இல்லை, காரை இல்லை, ஏறி ஸ்டார்ட் பண்ணுகிறார்கள். தன் வேலைக்காரர்களில் ரெண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு, தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தேவனுக்கு தகன பலி, தேவனுக்கு பலி கொடுக்கும்படியாக தன்னுடைய ஒரே பொருளான குமாரனை ஒருவர் கொடுத்தாரே, தன்னுடைய ஒரே பொருளான ஒரே ஒரு மகன் அவனை கொடுக்கும்படியாக வேலைக்கு கொடுத்து விட வேண்டும், நேரம் தாமதமாக விடக்கூடாது என்பதற்காக அதிகாலையில் இருந்து சேணம் கட்டி அவன் காணிக்கை பொருளாக எதை எடுத்து செல்கிறான்? வருகிற வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே காணிக்கை கொடுக்க வேண்டும் என்ற மன உற்சாகம் எங்களுடைய உள்ளத்திலே வாழ்க்கையிலே ஏற்படுகிறது உண்டா? தேவனுக்கு காணிக்கை கொடுக்கும்படியாக தன்னிடத்திலே இருந்ததிலே அதிகமும் உன்னதமானது கொடுக்க முடியாது, எதை கொடுக்க முடியாது அதை கொடுக்கும்படியாக ஈசாக்கை கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு, ஒரு இடத்திலே கட்டைகள் இல்லாவிட்டால் என்ன செய்வேன்?
நீங்களும் நானும் நிச்சயமாக கட்டைகள் கொண்டு போக மறந்திருப்போம். கச்சிதா கட்டைகள் இல்லாட்டில் தப்பினோ பிழைத்தோம் என்று வந்திருக்கலாம். இவருடைய வேலையை பாருங்கள், இவர் என்று சொல்லுவதா இவர் என்று சொல்லுவதா? கட்டைகளை பிளந்து கொண்டு தேவர்களுக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். எத்தனை காரியங்களுக்கு நாங்கள் எவ்வளவு நேரத்தை செலவழித்து அநேக காரியங்களுக்கு ஆயத்தங்களை செய்கிறோம். பிள்ளைகளுடைய காரியங்கள், வேலை காரியங்கள், ஏன் விடுமுறைக்கு போற காரியங்கள், எல்லா காரியங்களுக்கும் ஆயத்தங்கள் செய்கிறோம். எல்லாவற்றுக்கும் ஆயத்தங்கள் செய்து வைக்கிறோம். ஆலயத்திற்கு போறதுக்கு மட்டும் கடைசி நேரத்திலே எழுப்பி விடுவோம். அவர்கள் செய்கிறார்கள் என்ன ஆயத்தத்தை நாங்கள் செய்கிறோம்? தேவனுடைய ஆலயத்திற்கு வரும்படியாக எல்லாவற்றுக்கும் ஆயத்தங்கள் செய்கிறோம். தேவனுடைய சமூகத்திலே ஞாயிற்றுக்கிழமை சென்று அவரை ஆராதிக்கும்படியாக ஆயத்தம் பண்ணுகிறோமா? ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்க வேண்டும். ஒரு தலைமை எங்களையே நாங்கள் கேட்டு பார்க்கிறோமா? நாலாவது வசனம் ஐந்தாவது வசனங்களை வாசிப்போம். மூன்றாம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டார். மோரியா என்ற இடத்திற்கு செல்கிறார். அநேக மலைகள், அதிலே ஒன்றில் தான் தக்கனப்படியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். இந்த மோரியா மலையிலே தான் அதற்கு பின்பதாக சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டினார். இன்று அங்கு ஒரு மசூதி காணப்படுகிறது. கிறிஸ்துவின் வருகையிலே அது மீண்டுமாக ஒரு ஆலயமாக எழும்பும் என்று எதிர்பார்க்கிறவர்கள். மூன்றாம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து கழுதையின் மேல் சேலம் கட்டி வந்து கொண்டிருக்கிறார். மூன்று நாட்கள் பயணப்பட்டு எங்கு 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 எப்பொழுது கேட்டுவிட்ட என் தேவனுக்கு நான் கொடுத்து விட வேண்டும் என்ற பிரகாரமாக தூரத்திலே அந்த இடத்தை கண்டார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டாலும் அவ்விடத்திற்கு போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம். இந்த பகுதியை எடுத்ததன் காரணம் இங்கு ஆபிரகாம் தொழுது கொள்ளும்படியாக வருகிறார். தொழுது கொண்டு திரும்பி வருவோம். ஆனதுனால் தான் தொழுகைக்காக தொழுது கொள்ளுதலுக்கு ஒரு ஆதாரமாக இந்த பகுதியை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். எப்படியான தொழுகை இது என்பதை நாங்கள் இந்த ஆழத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. மூன்று நாள் பயணப்பட்டு மோரியா என்ற மலைக்கு வருகிறார். தேவன் காட்டிய இடத்திற்கு, தேவன் அவனுக்கு சொன்ன இடத்திற்கு. எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எங்கு ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எங்கும் ஆராதிக்கலாம் என்பது அல்ல, தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆபிரகாம் கண்டிருக்கக்கூடும், அருகிலே எத்தனை மலைகள் இருக்கு. வீட்டு வாசலிலே பின்பு முன்பதாக அவர்களுடைய பகுதிகள் மலைகள் நிறைந்த பகுதிகளாக காணப்பட்டது. அருகிலே ஒரு பகுதியிலே கொண்டு போய் தகன பலியாக ஒப்புக் கொடுத்திருக்க கூடுமே. மூன்று நாள் பிரயாணப்பட்டு மோரியாவரை வரத்தானா வேண்டும்? குறிக்கப்பட்ட மலைக்கு செல்லத்தானா வேண்டும்? நிச்சயமாக தேவன் எங்களுக்கு வைத்திருக்கும் இடத்திலே நாங்கள் இருக்க வேண்டும். தேவன் எங்களுக்கு வைத்திருக்கும் இடத்திலே நாங்கள் தேவனை சென்று ஆராதிக்க வேண்டும். தேவன் எங்களுக்கு இந்த இடத்தில் தான் வைத்திருக்கிறாரா என்ற உறுதி எங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். மோரியாவுக்கு மூன்று நாள் பயணப்பட்டு அவன் சென்று செல்லுகிறான். சென்ற இடத்திலே ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், உள்ளே வருகிறார்கள். உள்ளே வருகிற வேளையிலே கழுதைகளை கொண்டு வருகிறது இல்லை, தேவனை தொழுது கொண்டு வருகிற வேளையிலே ஏன் வேலைக்காரரை முதலாய் அவர் நிறுத்தி விட்டு வருகிறார்? தானும் தன்னுடைய பிள்ளையாட்டார், நானும் என்னுடைய ஆண்டவரும் இடைப்படுகிற நேரத்திலே தேவையில்லாத மூட்டைகள், பொதிகள், சுமைகள் வேண்டாம், எல்லாவற்றையும் வெளியே நிறுத்தி விட்டு வருகிறார். நாங்கள் கழுதைகளுடன் வருகிறோம், பொதிகளுடன், சுமைகளுடன் வருகிறோம், பாரத்துடன் வருகிறோம். தேவனை ஆராதிக்க ஆவியோடும் உண்மையோடும் அவரை விடுதலையோடு ஆராதிக்கும்படியாக ஒரு விசை அவருக்கு ஒப்புக் கொடுத்து பாருங்கள். காரணம் ஏன் தொழுது கொள்ள வேண்டும்? இங்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே தொழுது கொள்ளுதலினாலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதம் உண்டானதை பார்க்கிறோம். அதற்கு காரணம் அவன் தொழுது கொள்ள புறப்பட்டதுதான் காரணம். சரியான
மதிப்பொருளுடன் புறப்பட்டதுதான் காரணம், சரியான காணிக்கையுடன் புறப்பட்டதுதான் காரணம், சரியான உள்ளத்தின் நிறைவுடன் உண்மையுடன் புறப்பட்டதுதான் காரணம். நாங்கள் தேவனை புறப்பட்டு தேவனை ஆராதிக்க புறப்பட்டு வருகிற வேளையிலே எப்படியாக வருகிறோம் என்ற தெளிவு எங்கள் உள்ளத்திலே இருக்குமானால் தொழுகைக்கு பரிசு உண்டு. தொழுதுபடுகிறவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன் தொழுதுபடுகிறவருடைய வாழ்க்கையிலே தம்முடைய வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிற தேவன். ஆனதினால் அவரை தொழுதுபடுகிறதிலே என்ன நஷ்டம்? வேலைக்காரரை உள்ளே தச்சியலாக எடுத்து வந்திருந்தால் அவர்கள் இப்படி செய்ய போகிறீர்களா, மகனை கொடுக்க போகிறீர்களா, நாங்கள் விட போகிறது இல்லை என்று சொல்லி எப்படியான தடைகளை பண்ணி இருப்பார்களோ அவர்கள் தடைகள் பண்ணி இருந்தால் அவனுக்கு என்று தேவன் வைத்திருந்த ஆசீர்வாதத்தை அவர் அவர்களே தேவனுடைய சமூகத்திலே ஆராதிக்க வருகிற வேளையிலே எங்களுடைய உள்ளம் அவருக்கு முன்பாக என்னுடைய தேவனை ஆராதிக்க வேண்டும் என்ற வாஞ்சையும் கவனமும் வார்த்தையுமாயிருக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறார், மான்கள் நீரோடைய வாஞ்சி கதறுகிறது போல என்னுடைய ஆத்மா மீது தபனமாயிருக்கிறது என்று. அந்த விதமான தபனம் உம்முடைய ஆலய வாசலிலே நான் படித்திருப்பேன். எப்பொழுது ஆலயம் துறக்கும் என்று நாங்கள் மனிதரை பார்க்க வரவில்லை, வாசலிலே நிற்பாட்ட வேண்டியவர்களை நிற்பாட்டி விட்டுத்தான் வர வேண்டும். ஒரு தடவை அல்லது இந்த நாளிலே நீங்கள் ஒரு தடவை அமெரிக்காவிலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஹென்றி வார்ட் பீச்சர் என்று சொல்லப்படுகிற ஒரு அரசியல் அதிகாரியும் ஒரு போதகரும் அவர் ஆலயத்திற்கு வருகிறதாக சொல்லப்பட்டிருந்தது. ஹென்றி வார்ட் பீச்சர் என்று சொல்லப்படுகிற ஒரு அரசியல்வாதியும் ஒரு போதகருமாக இருந்தார், அல்லது ஒரு பேச்சாளருமாக தேவ செய்தியை கொடுக்கிறவருமாக இருந்தவர். அவர் அந்த ஞாயிற்றுக்கிழமை தேவ செய்தியை கொடுக்கும்படியாக இருந்தது. ஆனால் ஏதோ காரணத்தின் நிமித்தமாக அவர் வரவில்லை. அந்த வளமையான போதகர் எழுந்து வந்து செய்தியை கொடுக்க ஆரம்பித்த வேளையிலே இந்த ஹென்றி வார்ட் பீச்சர் வரவில்லை என்று சொன்ன வேளையிலே அநேகர் எழுந்து ஏமாற்றத்துடன் நடந்து செல்லபடி புறப்பட்டார்கள். அந்த வேளையிலே அந்த போதகர் சொன்னார், ஹென்றி வார்ட் பீச்சரை பார்க்க வந்தவர்கள் நீங்கள் தாராளமாக செல்லலாம், ஆனால் ஆண்டவரை பார்க்க வந்தவர்கள் தயவு செய்து அமர்ந்திருங்கள். நாங்கள் ஆண்டவரைத்தான் பார்க்க வருகிறோம், ஆண்டவருடன் தான் இடைப்பட வருகிறோம். இதனாலும் நீங்கள் அகஸ்தீன் ஜெபக்குமாரை பார்க்க வந்திருந்தால் மதிக்க வேண்டும். அவருக்கு அவர் இருந்திருந்தால் தந்தையாக இருந்திருக்கும். பேச வல்லவராக இருக்கிறார் தேவன், எங்கள் ஒவ்வொருவருடனும் இடைப்பட வல்லவராக இருக்கிறார். ஆனால் எங்களுடைய மூட்டைகள் புதிகள் சுமைகளுடன் உள்ளே வர வேண்டாம், வெளியே நிற்பாட்டப்பட வேண்டிய காரியங்கள் வெளியே நிற்பாட்டப்பட வேண்டும். ஆனால் நாங்கள் உள்ளே நிற்க வேண்டியவர்கள் சில வழிகளிலே வெளியிலே நிற்கிறோம் என்கிறது. தொடர்ந்து 6-7-8-9-10 வசனங்களை வாசிக்கிற வேளையிலே ஆபிரகாம் தகனம் அளிக்கி கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக் கொண்டார். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றார். அதற்கு, என் மகனே இதோ இருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனமளிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றார். அதற்கு ஆபிரகாம், என் மகனே தேவன் நமக்கு தகன பலியாக ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றார். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிப்பீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிப்பீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினார். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான்.
எந்த வரம்புகளை வந்துவிட்டார். எபிரேயரின் புத்தகத்தை வாசிக்கிற வேளையிலே ஆபிரகாமுடைய விசுவாசம் எப்படியாக கிரியை செய்தது என்று பார்க்கிறோம் என்றால், எபிரேயரின் புத்தகத்தை நாங்கள் பார்க்கிறோம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான். அந்த கட்டம் வரை வந்தார். ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி வழங்கும் என்று அவனோடே சொல்லி இருந்தபடியே இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரில் இருந்து எடுப்பதவன் வல்லவராயிருக்கிறான் என்று எழுதினான். அவனுடைய விசுவாசம் எப்படியாக இருந்தது என்றால், ஈசாக்கின் இடத்திலே உன்னுடைய சந்ததி விளங்கும் என்று ஆண்டவர் சொன்னவர். அப்படியான இவனை நான் ஒப்புக் கொடுத்தாலும், இவனை கொலை செய்தாலும், ஆண்டவருக்கு என்று பலியாக தகன பலியாக ஒப்புக் கொடுத்தாலும் ஆண்டவர் மீண்டுமாக அவனை எழுப்ப வல்லவராயிருக்கிறார் என்று உள்ளத்திலே விசுவாசித்தார். அதுதான் அவனுக்குள்ளே இருந்த நினைப்பு. எபிரேயரிலே எபிரேயரின் ஆசிரியருடைய உள்ளத்திலே ஆவியானவர் போட்ட காரியத்தை அவர் பகிர்ந்து கொள்கிறார். அவருடைய ஆபிரகாம் நினைத்திருந்தான் மறித்தாலும் அவன் மீண்டுமாக உயிரடைவான், காரணம் இவனிடத்திலே உன்னுடைய சந்ததி விளங்கும் என்று ஆண்டவர் சொன்னவர். அப்பொழுது இவனை எப்படியாக எடுத்துக் கொள்வார்? இன்னொரு பிள்ளை இடத்திலே சந்ததி விளங்கும் என்று சொல்லவில்லை, இவனிடத்திலே விளங்கும் என்று ஈசாக்கை குறித்து சொன்னதினாலே இவர் எழுப்புவான் என்று அவனுக்குள்ளே அவனுடைய விசுவாசம், விசுவாசத்தின் தந்தை என்று அதன் காரணமாய் அவர் அழைக்கப்படுகிறார். பூரணமான ஒப்புக் கொடுப்பு. ஒருவனுக்கு, ஒரு தகப்பனுக்கு தன்னை என்னை கேட்டால் என்னை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றுதான் சொல்லுவார்கள், பிள்ளையை விடுங்கள் என்று சொல்லுகிறவர்கள் தான். ஆனால் அதிலும் பார்க்க மேலானது, நூறிலும் பார்க்க அதிகமானது, நூறு வீதத்திலும் பார்க்க அதிகமான வீதம் என்று ஒன்று உண்டானால் அதை தேவன் வருடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆபிரகாமுக்கு தன்னை கொடுப்பது இலகுவாக இருந்திருக்கும், ஆனால் தன்னுடைய மகனை கட்டையை அடுக்கி அதன் மேல் வளர்த்தி கரங்களை ஓங்குகிறாரே, எந்த தைரியம்! கேட்ட தேவனுக்கு சொன்னதை செய்ய வேண்டுமே என்ற உறுதி அவனுடைய உள்ளத்திலே இருந்தது. அவன் அவனை எடுக்குவார் என்ற உறுதி மறித்த பின்பதாக அனவினாலே கரங்களை ஓங்குகிற அளவுக்கு அவன் துணிகிறார். கழிப்பிடத்திலே தன்னுடைய மகனை ஒப்புக் கொடுக்கிறார், தன்னிலும் மேலானது ஒன்றை ஒப்புக் கொடுக்கிறார். பதிப்பொருள் இல்லாமல் ஆராதனை இல்லை, பலிப்பொருள் இல்லாமல் தொழுகை இல்லை, பலிப்பிடம் இல்லாமல் பலிப்பொருள் எதற்கு? தேவனை ஆராதிக்க வருகிறவர்கள் பலிப்பிடத்திலே எங்களை முழுமையாக அவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். தகன பலியாகும்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலே உள்ள நான் என்பது எங்களுக்குள்ளே மறைய வேண்டும். தேவனை நாங்கள் ஆராதிக்கும் முன்பதாக ஆண்டவராகிய இயேசு இரண்டு பேர் ஆராதிக்க செல்லுகிறார்கள், ஜெபம் பண்ணும்படி சேவாலயத்துக்கு போகிறார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயன்காரன். பரிசேயன் ஆண்டவருக்கு முன்பாக சென்று அவர் போதகர் அல்லவா, ஆனதினாலே வாழ்க்க சாட்டமாய் தாட்ட மாட்டோமா? ஆண்டவருக்கு முன்பாய் சென்று பரிசேயன் என்று, தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரராகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இல்லாததினால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். மற்றவர்களை குறைத்து பார்க்கிறார், தேவனுக்கு முன்பாக நின்று நெஞ்சை தட்டி கொண்டு சொல்கிறார், இவர்களைப் போல் நான் அல்ல, நான் நீதி உள்ளவன், நன்மை செய்கிறவன் என்று சொல்லி அவன் என்ன சொல்லுகிறார்? வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன், என் சாம்பாத்தியத்தில் எல்லாம் தசமமாக செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினார். ஆயக்காரன் கூடத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பார்க்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாக இருக்கிற என் மேல் கிருபையாமே இருக்கும் என்று இன்னும் ஒருவர் ஜெபிக்கிறார். இந்த இரண்டு பேரில் யார் நீதிமானாய் வீட்டிற்கு திரும்புகிறார்கள்? அந்த நெஞ்சிலே அடித்துக் கொண்டிருந்த அவன் தான். இவன் பசும பாகம் கொடுக்கிறான், காணிக்கை கொடுக்கிறான், விலைகளை பார்க்கிறான், ரெண்டு நாள் உபவாசம் செய்கிறார் வாரத்திற்கு, ஆனால் இவன் நீதிமானாய் திரும்பவில்லை. ஆனால் தேவனுடைய சமூகத்தையே தலை நோக்கி பார்க்க முடியாமல் ஒருவர் தூரத்திலே வானத்தை பார்க்க முடியாமல் கூனி குறுகி தேவனுக்கு முன்பாய் நின்று அவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறார். இவர்கள் ரெண்டு பேரில் அவன் தான் நீதிமானாக வீட்டிற்கு சென்றார். நாங்கள் எங்களுக்குள்ளே உள்ள நான் பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். தேவனுடைய பலிப்பிடத்திலே தகன பலியாக ஒவ்வொருவரும் கட்டப்பட்டு சரீரம் கட்டப்பட்டதால் ஒப்புக் கொடுக்கிற வழியிலே தேவன் தமக்கு உகந்த காணிக்கையாய் எங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். சுகந்த வாசனையாய்
எங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார்.